ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன யோசிக்கணும், எப்படி எந்தெந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்குரிய பதில் தான் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் கேப்பை பார்த்துக்கணும். எல்லா காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது முதல்ல, அது வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். நம்மளால் பிடிஎஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பை பண்ண முடியாது, எத்தெடுத்து பை பண்ண முடியாது. இது போல் பெரிய பெரிய பிஎன்பிலையும் பை பண்ண முடியாது. இதுபோல் பெரிய ரேஞ்சில் இருக்க காயினில் நம்மளால் பை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பை பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா சின்ன தொகையாக இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ தொகை இருக்குன்றத ஃபஸ்ட்டு தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நாம் அந்த காயினில் என்னென்ன பார்க்க வேண்டியது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த காயினுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்படியாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து குறைஞ்சிருக்கு, டம்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதனால் வந்து பம்ப் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருச்சுன்னா நமக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். அது வந்து இப்போ கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. புல் ரன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொடுத்து நிறைய பாசிபிள் இருக்குது. அப்போ வந்து மார்க்கெட்டில் நல்ல காயினாகவும் இருக்கணும், அதனுடைய மார்க்கெட் கேப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோவாக இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கணும். நல்ல ப்ராஜெக்டாக இருக்கணும், அதையும் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதனுடைய மொத்த சப்ளை எவ்வளோ இருக்குது, சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஃப்யூச்சரில் என்னென்ன கொண்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்த பிற்பாடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து எல்லா காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தான் இந்த வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன, அதாவது அமௌண்ட்டுக்கு சின்ன சின்னதாக இருக்கிற காயின், அப்போ வந்து நல்ல பொட்டன்ஷியலான காயினாக இருக்கட்டும், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து லோ ப்ரைஸாக காயின், இது போல் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புல்ரன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சடனாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடக்காது. உடனே ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிலவரம் வந்து சரியில்லை, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனை வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் நம்ம சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வர்றதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ லாஸே வராமல் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணுன்னா, நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வழி கிடைக்கும்ன்றத தீர்வு கிடைக்கும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த காயினில் நீங்களே சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிரதர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுவேன், கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஓரளவுக்கு வந்து இந்த டைமில் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு கேதர் பண்ணி நமக்கு ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி விட்டுடுங்க, பிரச்சனை கிடையாது. என் சேனலை ஃபாலோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கலாம், அதனால் வந்து ஒருத்தவங்க பேசுகிற விதம் பிடிச்சிருக்கலாம், அதனால் அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அதனால் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப தவறான வார்த்தை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண வேண்டாம். இது எல்லா நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சமூக வலைதளம், அப்போ வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நான் மட்டும் பார்க்க மாதிரி இருக்காது, எல்லோரும் பார்ப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அவங்க கெட்ட வார்த்தை தவறான யூஸ் பண்ணி அவங்களுடைய தரத்தை அவங்களே குறைச்சிக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போவும் சொல்கிறேன், இது தாழ்மையான வேண்டுகோளாக தான் சொல்கிறேனே தவிர இதுக்கும் வந்து தயவு செஞ்சு திட்ட வேணாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாதில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனையும் நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.